ப்ரைசிங்கில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் இந்த ப்ரீ லான்ச்சில் என்ன இருக்குது, அண்ட் ப்ரீ லான்ச்சில் நம்ம வாங்கினால் நிஜமாக நம்மளுக்கு ஏதாச்சும் அட்வான்டேஜ் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஒயிட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பெலந்தூர் ரோடில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி கோத்ரேஜ் ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிறது. இதோட மேப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. ஏதாச்சுன்னா நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மேப்போட லிங்க்கும் இருக்கும், சரிங்களா? அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி லார்ஜ் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி அண்ட் கோத்ரேஜோடது. இதில் என்னென்னா 1 BHK 3 BHK வரைக்கும் ஃப்ளாட்ஸ் தராங்க. 1 BHK பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 41 lakhs ஸ்டார்ட் ஆகுது. 2 BHK வந்து உங்களுக்கு 69 lakhs ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 3 BHK வந்து 89 lakhs ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீ லான்ச் ஆஃபரில் 6 to 8 lakhs கிட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு இதுலேருந்து கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ 6 to 8 lakhs ஓட டிஸ்கவுண்ட்டு கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு இது ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ரீ லான்ச்சோ இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டியோட இது நாங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அப்போவே கிராப் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி சம்டைம்ஸ் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கழிச்சு தான் வீடியோ வரும். அதுக்குள்ளார இந்த ஆஃபர்ஸும் காரியங்களும் முடிஞ்சிருக்கும். சம்டைம்ஸ் 1 மாதம் வரைக்கும் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் அந்த ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எஸ், நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரலாம். இதில் சப்போஸ் நம்ம இந்த 2 BHK நம்ம கம்பேரிசன்லாம் எடுத்துக்கிறோம். 2 BHK பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 69 lakhs சொல்கிறாங்க. அண்டு 69 lakhsில் இந்த ஒரு 6 to 8 lakhs நம்மளுக்கு கம்மியாகுது ப்ரைசிங். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 லட்சம்னே நம்ம வச்சுப்போமே, அரவுண்ட் 64 lakhs கிட்ட நம்மளுக்கு வருது ப்ரைசிங். 64 lakhsில் நம்ம ஒரு பேசிக் ரிசர்ச்சை பண்ணுவோம் இந்த ஏரியாவில் ஒயிட் ஃபீல்டில். இந்த ஒயிட் ஃபீல்டில் ஸ்மால் ஸ்கேலில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது, லார்ஜ் ஸ்கேலில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. ஸ்மால் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமோட அப்பார்ட்மெண்ட்டு 60 லட்சத்துலேயே அவைலபிள். அதோட டிஸ்கிரிப்ஷனும் டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தட் இஸ் நியர்லி 1129 square feet 60 lakhs அவைலபிள். நான் சொல்கிறது வித்தவுட் பார்கெனிங், அவங்க போட்டிருக்காங்க அங்கேருந்து உங்களால் எப்போவுமே பார்கெயின் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2.5 BHK 1275 square feet 48 lakhsலையும் அவைலபிளில் இருக்குது. அண்டு வேறொரு அப்பார்ட்மெண்ட்டு, அது வந்து அல்ட்ரா லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டு, அது பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 2700 square feet பக்கத்தில் இருக்குது, 2.9 crores கிட்டே இருக்குது. ஸோ இது இதில் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அம்யூனிட்டிஸு, இதோட லுக்கு, ப்ரீமியம்னஸ் இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இது எடுக்கிறோம், நம்ம இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோன்னே வச்சுக்கோங்களேன். இது வந்து 17 acres வித் ஆல் பில்ட் இன் அம்யூனிட்டிஸோடு இருக்கும். வேறாஸ் நம்ம வெளியில் இதே ப்ராப்பர்ட்டிஸ் இதே மாதிரி 2 BHK 2.5 BHK எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்காது. இட் வில் பி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான். ஒரு 5-10 apartment இல்லை 2-10 apartmentக்குள்ளே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பெரிய அம்யூனிட்டிஸோ காரியங்களோ எல்லாமே இருக்காது. ஸோ நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டியது உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் காரியங்கள் எல்லாம் தேவைப்படுதா, எவ்வளோ தூரம் உங்களுக்கு லக்ஷுரி தேவைப்படுது, உங்கள் கையில் எவ்வளோ தூரம் கேஷ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சரி, நீங்கள் பெங்களூர்லேயே இருக்க போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் ஒரு இதுக்கு வாங்க. ஸோ சப்போஸ் உங்கள் கையில் அவ்வளோ பட்ஜெட் இல்லை, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி போகணுன்ட்டு இருந்துச்சுன்னா தாராளமாக அதோட கம்மியான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே போகலாம், அங்கேயே இருக்குது. வேறாஸ் நல்ல ப்ராப்பர்ட்டி எப்போவுமே உங்களுக்கு அப்ரிசியேஷன் வரும், ரெண்டல் வரும், அதே மாதிரி அம்யூனிட்டிஸ் எக்கச்சக்கம், உங்கள் பசங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நிறைய சைக்கிள் ஓட்டுறதுக்கும் விளையாடுறதுக்கும் ஸ்விம்மிங் பூலு, கிளப் ஹவுஸ் 1, கிளப் ஹவுஸ் 2 இந்த மாதிரி எல்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக கோத்ரேஜுக்கு போகலாம். இப்போ கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் ஆஃபரில் தட் இஸ் இப்போ 2 BHK நம்ம கம்பேரிசன் எடுக்கும்போது 69 lakhsலேருந்து 64 lakhs கிட்டே வருதுங்க. அதே நீங்கள் தாராளமாக பார்கெயின் பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு லக்ஸுரி ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 2.9 crores கிட்டே வருது. நியர்லி 2 BHK பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி அபவுட் 1.2-1.3 crores வந்துடும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் அவ்வளோ தூரம் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆகும்போது இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக மாறும்.
இப்போ நான் சொல்லக்கூடிய ப்ரைஸிங்கோ காரியங்களோ அஃபோர்டபிலிட்டியில் இருக்கு. வேற அன்னைக்கு வரப்போகிறது அல்ட்ரா ரிச் மட்டும் வாங்கக்கூடிய ரேஞ்சுக்கு அது மாறக்கூடிய சான்சஸ் எல்லாமே இருக்கு இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டியில். இது கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி வந்து, அண்ட் கோத்ரேஜை பற்றி சொல்லணுன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் பெஸ்ட் கம்பெனிங்க. அவங்க ஆன் டைமில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஆன் டைமில் தான் இருக்குது. பிஃபோர் டைமில் கூட ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 85% ஓப்பன் ஸ்பேஸ் விடுறாங்க, தட் இஸ் ஃபுல்லாக கார்டன்ஸு பார்க்கு அது இதுக்கெல்லாம் 85%. அண்ட் இது பார்த்திங்கன்னா 27 floors இருக்குது. இந்த 27 floors இருக்கும்போது நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும்னு நினச்சேன். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, இந்த 27 floor எல்லா ஒரு டவருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா 2 lift தான் தராங்க. இந்த 2 liftங்கிறது 90% எல்லா பில்டர்ஸும் இப்படி தாங்க 2 lift தான் தராங்க. ஆனால் அந்த 2 lift கண்டிப்பாக வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பஸ் மாதிரி தான் போகும். ஒரு ஒரு ஃப்ளோராக நின்று 27 floors இருக்கிற ஆளுங்க அத்தனை பேரும் கீழே வந்து மேலே போகணும்னு வச்சுக்கோங்களேன், லக் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சீக்கிரமாக மேலே போவீங்க, இல்லாட்டி ரொம்ப கம்மி. தட் இஸ் இந்தியாவில் முக்காவாசி ப்ராஜெக்ட்ஸ் இப்படியே தான் நடக்குது. வேறாஸ் நீங்கள் ஃபாரின் யூஎஸ் யூகே சாரி யூகேயில் யூஎஸ் அண்ட் சைனா எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹை ரைஸ் பில்டிங்கில் இப்போ 1 to 15 floors வரைக்கும் ஒரு 2 liftும், 15 to 30 வரைக்கும் 2 lift இப்படி இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு சீக்கிரமாக போகலாம் இறங்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் வைக்கலாம். பட் இவங்கெல்லாம் அந்த இதில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்டு இதே மாதிரி கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்களோட லோனும் அவைலபிள். ஸோ இந்த லோன் இருக்கிறதுனால என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் இப்போ பே பண்ணால் போதும், அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் தான் ப்ரின்சிபலோட வரும். ஸோ அது பெரிய அட்வான்டேஜ். நியர்லி அபவுட் 6000 ரூபா எல்லாம் தான் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வரும், அது கட்டிட்டு இருந்தாலே போதும். ஸோ இன்னொரு டிஸ்அட்வான்டேஜுங்கிறது த டைம். இது ஒரு நியர்லி ஒரு 3 to 5 years எடுக்கும் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகுதுக்கு, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் வர்றது இட் இஸ் அ வெரி குட் ப்ராப்பர்ட்டி அண்ட் அ வெரி லக்ஸுரி ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணும் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தேவை, எப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தேவை, சரிங்களா? உங்கள் பட்ஜெட் என்ன? உங்கள் பட்ஜெட்டு கொஞ்சம் போக முடிஞ்சிச்சுன்னா தாராளமாக இதுக்கு போகலாம். பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதோட கம்மியான ப்ராஜெக்ட்ஸ் அவைலபிள் ஒயிட் ஃபீல்டே அதுக்கு தாராளமாக போங்க. இன்னொரு சின்ன டிப் சொல்லணுன்னா, ஒரு 1 lakh rupees உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னா தாராளமாக, இல்லை அதுக்கு மேலே இருக்குன்னா இதுக்கு போகலாம். 1 lakh rupees கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இதுக்கு போக தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அகெயின் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெங்களூரில் யாராச்சும் ப்ராப்பர்ட்டி பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.